ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கலர் பேப்பர் வச்சுட்டா அழகான ஃப்ளார் தான் பண்ண போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ நான் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு ஒன்னே ஒன்றே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே இது பண்ணுறதுக்காக நான் மூணு கலர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் பிங்க் லைட் க்ரீன் அதுக்கப்புறம் பர்பிள் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மூணு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க நான் எனக்கு பிடிச்ச மூணு கலர் பேப்பர் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன் நெக்ஸ்ட் வந்துட்டு பிங்க் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு அதில் எயிட் இன்ட்டு எயிட் சென்டிமீட்டரில் நான் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எத்தனை சென்டிமீட்டரில் வேணுமோ நீங்கள் போட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஓகே ஸ்கொயர் பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் இதை மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் சீராக காமிச்சிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்ட்டு இப்போ நம்ம கட் பண்ண ஸ்கொயரை வந்துட்டு ஹாஃபாக வந்துட்டு மடிச்சுக்கோங்க ஓகே பார்த்திங்கன்னா நான் மடிச்சிட்டேன் இப்போ நம்ம மடித்ததே இன்னொரு ஹாஃபாக வந்துட்டு மடிச்சுக்கணும் இதே மாதிரி மூணு தடவை வந்துட்டு நம்ம ஹாஃபாக வந்துட்டு மடிச்சுக்கணும் ஓகேவா ஓகே பார்த்தீங்கன்னா நான் மூணாவது தடவையும் வந்துட்டு ஆஃபாக வந்துட்டு நான் மடிச்சிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒன் சைடு வந்துட்டு ஓப்பனாக இருக்கும் அதை வந்துட்டு மேல் பக்கமாக வச்சுக்கோங்க ஓகே க்ளோஸாக இருக்கிற சைடு கீழ்பக்கமாக வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு ஒரு கார்னர் காமிச்சிருப்பேன்ல பண்ணலாம் அது மாதிரி வச்சதுக்கப்புறம் ஒரு கார்னர் மாதிரி நமக்கு ரைட் சைடில் இருக்கும் அதை வந்துட்டு இதை மாதிரி நம்ம மடிச்சுக்கணும் ஓகே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் நம்ம எத்தனை தடவை மடிச்சுருக்கோம்ல அதனால தான் நெக்ஸ்ட்டு அதில் வந்துட்டு நான் வந்து கட் பண்ணுற மாதிரி சாரி ட்ரா பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஓகே இதை மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு கிராஸான கேர்விங் ஷேப் வந்துட்டு நம்ம நீட்டாக போட்டுக்கணும் இடையில் நிறைய பஸ்ஸு போகிற சவுண்டு அதெல்லாம் வருது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஓகே பார்த்தீங்கன்னா அதே ஷேப்லேயே வந்துட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதோடய அடியில் வந்துட்டு கட் பண்ணிக்கணும் குட்டி பீஸாக நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மடிச்சுட்டு கட் பண்ணேன் பார்த்திங்கன்னா இப்போ நான் மடிச்சிட்ட மறுபடியும் இப்போது அதோட லாஸ்ட்டில் இது மாதிரி ஒரு குட்டி பீஸாக கட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நம்ம கட் பண்ணது சென்டரில் ஒரு ஹோல் இருக்கும் ஓப்பன் பண்ணி பார்த்தா அழகாக ஒரு பூ மாதிரியும் கிடச்சிருக்கும் சூப்பராக இருந்துச்சு இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதே மாதிரி மொத்தம் அஞ்சு பீஸ் வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க ஒன்றே ஒன்று மட்டும் குட்டியாக பண்ணிக்கோங்க ஒரே ஒரு சின்ன பூ மட்டும் நான் ஃபைவ் சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கிட்டேன் மித்த நாலும் வந்துட்டு எயிட் இன்ட்டு எயிட் சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துகிட்டேன் அதில் இது மாதிரி நீளமாக வந்துட்டு ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணிட்டு நம்ம பேப்பர் ரோல் பண்ணுவோம் இல்லையா அது வந்துட்டு நான் இதில் பண்ணிக்கிறேன் தின்னாக பண்ணிக்கோங்க குண்டா இல்லாமல் தின் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ரோல் பண்ணிட்டேன் நான் அதோடய எண்டில் ஃபே போட்டு ஒட்டிட்டேன் நெக்ஸ்ட்டு ஒரு பர்பிள் கலர் பேப்பர் எடுத்துருந்தோம்ல அதை எடுத்துகிட்டு இது மாதிரி ரெண்டாக மடிச்சுட்டு குட்டி குட்டி பீசஸ்ஸாக நான் வந்துட்டு கட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ஆனால் இது வந்துட்டு எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இந்த பர்பிள் கலர் இது பண்ணிந்து நம்ம க்ரீன் கலரில் ஒரு ஸ்டிக் பண்ணியிருந்தோம்ல அதில் வந்துட்டு இந்த பர்பிள் கலர் வந்துட்டு பேப்பரை கட் பண்ணியிருந்தால் ஒட்டிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா நீங்கள் அதை பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த பர்பிள் கலர் பேப்பர் வச்சு சுற்றி வச்சுருந்தோம்ல ஸ்டிக்கில் அதில் வந்துட்டு நான் கட் ப நம்ம கட் பண்ணியிருந்தோம் இல்லையா கலர் பேப்பரில் பூ பிங்க் கலர் பேப்பரில் அதை ஒன்று ஒன்றா வந்துட்டு இன்சர்ட் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கிறது இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் நெக்ஸ்ட்டு பெருசாக இருக்கிற எல்லாத்தையும் இன்சர்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேவா எனக்கு அந்த பர்பிள் கலரில் அதுக்கு இருந்தது எனக்கு பிடிக்கல அதுக்கு மேட்சிங்காகவும் இல்லை இதெல்லாம் போ நான் வந்துட்டு இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை கட் பண்ணிட்டேன் கட் பண்ணதான் உங்களுக்கு காமிக்கல ஓகேவா எனக்கு அது இருந்தது அவ்வளோவா பிடிக்கல அது இல்லாமல் இருந்தப்போ சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே நான் அதை கட் பண்ணிட்டு காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா நான் அதை கட் பண்ணிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் வந்துட்டு அதை ஒட்டிக்கலாம் ஓகே ரெண்டே ரெண்டு கலர் பேப்பர் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கோம் இதுக்கு ஓகே நம்ம பர்பிள் கலரில் கட் பண்ணாலும் அது தெரியாமல் இருக்க அந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் பேப்பர் ஒட்டிட்டு அது மேலே ஒரு ஒயிட் கலர் தெர்மாகோல் பால்ஸ் வந்துட்டு நான் வச்சுருந்தேன் நிறையா அதில் ஒன்று எடுத்து ஒட்டிட்டேன் இப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஒரு பீட்ஸ் நடுவில் ஒட்டின மாதிரியே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க ஓகே கமெண்ட்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேவா எனக்கு இந்த பூ ரொம்பவுமே பிடிச்சிருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்